ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. ஜஸ்ட் இவரோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்ன நடக்கும் நடக்கலாம் ஒரு ஐடியா பார்த்துருவோம். இதுக்கப்புறமும் நிறைய வீடியோ வரும். காலத்தாலே ஆல்ரெடி ரோஹித் சர்மா விளையாடு வர மாட்டாரான்னு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணும், போய் பாருங்கள். என்ன தம் இன்ஜூரினால் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், ரைட், பிக்கஸ்ட் ரைவல்ரி ஆஃப் எனி ஸ்போர்ட்ஸ்னு நான் இங்கே சொல்லலாம். அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ராமகுமார்ன்றவர் $2 தேங்க்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண, தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார். அப்புறம் புது மெம்பர் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, லக்ஷ்மணன் நிவாஸ்னு, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா பிரச்சனை, லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது, ₹40 தான் மினிமம். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரிக்கெட்டு அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல, எல்லா வீடியோவும் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப்பை உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ப்ளூ கலரில் போடும். கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட், மெம்பராக சேர்னாலும் சேரலாம். உங்களுக்கு வந்து நிறைய ப்ரிவிலேஜ் இருக்குது, அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ரைட், விஷயத்துக்கு வருவோம். பிச்சு ரொம்ப பிச்சு தட்டம் இந்தியா பாகிஸ்தான் தவிர பிச்சை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பிச்சில் தான் ஸ்ரீலங்கா 77 ஆல் அவுட்டு, அயர்லாண்டு 96 எடுத்தது. பட் இது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. போன வாரமே ஸ்டேட்மெண்ட் வந்தது ஐசிசிட்டேருந்து, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ், இந்த பிச்சில் கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறோன்னு. கிராஸ் நிறைய கட் பண்ணிட்டாங்க மேலே, கிராஸ் கட் பண்ணேன்னு ஆகும்னா அந்தளவுக்கு பால் கண்ணாபண்ணான்னு திரும்பாது. பஞ்சரான வண்டி ஓட்டம் போகிறதில்ல, ஓடுற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்தது பால் இந்த ரெண்டு மேட்ச்சில். ஸோ அது கொஞ்சம் காமிச்சது, ஏன்னா நேற்று 137 எடுத்துட்டாங்க கனடா. ஸோ 40 ரன் எக்ஸ்ட்ரா. அஃப்கோர்ஸ் அயர்லாண்ட் ஆல்சோ குட் டீம், அவங்களோட போலிங்லாம் உங்களுக்கு தெரியும். தோத்துட்டாங்க 12 ரனில், சேஸ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணிச்சு, இந்தியா சேஸ் பண்ணிச்சு, அயர்லாண்டா இங்கே சேஸ் பண்ண முடியல. ஸோ அன்இவன் போன்ஸ், யூ கேன் நாட் ப்ரெடிக்ட் என்ன நடக்கும், மேலே கீழே போகுமான்னு. அந்த கிராஸை ரிமூவ் பண்ணிட்டு ஹெவி ரோலர் போட்டிருக்காங்க. ஹெவி ரோலர் போடும்போது நல்லா அமுங்கும் பிச்சு, மாய்ச்சர் எதுவாக இருந்தாலும் அடியில் போகும். நேற்று மேட்ச்சுக்காக, இப்போ நாளைக்கு மேட்ச்சுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்லாம் எடுத்துப்பாங்க. பிகாஸ் தே வாண்ட் மேட்ச் ஷுட் கோ ஃபார் 40 ஓவர்ஸ். இன்னும் நடுவில் 12 ஓவரில் முடியுது, 13 ஓவரில் முடியுது, இன்ஜுரி அடி ஸ்கேர்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சம் ஒர்க் தே ஆர் டூயிங், லைட் ஹெவி ரோலர் போட்டுட்ருக்காங்க, பார்ப்போம். நான் ஒன்று கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். ரைட், பாகிஸ்தான் இன் இந்தியா எக்ஸ்பெக்டட் டு பி இன் சூப்பர் எயிட் கண்டிப்பாக வருவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தா, இப்போ பாகிஸ்தான் பெரிய கேள்விக்குறி. நாளைக்கு தோத்தாங்கன்னா வீட்டுக்கு போயிட வேண்டியதான், இன்ட்டிக்கு போத்தாம இருந்து. அண்ட் அதுவும் அவங்களுக்கு தெரியும். அண்ட் இன் சச் சுச்சுவேஷன் தேர் ஆர் வெரி டேஞ்சரஸ் சைட், யூ கேன் டேக் தம் எனி டீம் லைட்லி. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், இந்தியா அயர்லாண்டை ஜெயிச்சுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க. தே ஆர் யூனோ கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. விராட் கோலி டியூ ஃபார் ரன்ஸ், இந்த மாதிரி மேட்சஸ் இந்த மாதிரி பிச்செல்லாம் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவார். சூரியகுமார் ஆல்சோ வெரி கீ, பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நான் வெறும் ஐபிஎல்ல வெங்கடேஷ் ஸ்டேடியம் சின்னசாமி ஸ்டேடியம் மட்டும் அடி பண்ணக்கூடாது, யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம். அண்ட் பாகிஸ்தான் ஹவ் அ குட் அட்டாக் ஆன் பேப்பர், ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக் அவங்க பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் தே டிட் நாட் டெலிவர் திஸ் டைம். ஏன்னா போன மாதம் அயர்லாண்டை தோத்ததாகட்டும், இப்போ தோத்ததாகட்டும் யூஎஸ்ஏட்ட அசோசியேட் மெம்பர்கிட்ட. அண்ட் ஷஹீன் அஃப்ரிதி வாஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். நசீம் ஷா ரிதத்துக்கு வரவே இல்லை அவங்களுக்கு, அது ஒரு வரி அவங்களுக்கு. என்ன கேட்டிங்கன்னா தே வில் பிளே எய்தர் முகமது ஆமீர் இல்லை ஹாரிஸ் ராவ், யாராவது ஒருத்தர் தான் அதில் ஓடுவாங்க. இந்த முகமது ஆமீர் 21வது ஓவரில் 18 ரன் கொடுத்தாரு, அங்கேயே ஒரு பெரிய பிளண்டர் பண்ணார் பாபர். அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். 19வது ஓவரோட மேட்ச் முடிஞ்சு நினச்சவரை 21 வரும்போது அப்படி தான் ஆகும். நிறைய பேர் சொன்னீங்க யூஎஸ்ஏ ஃபண்டாஸ்டிக் டீம் தான், ரொம்ப நல்ல டீம் தான். நானும் 10 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அந்த டீமை, வெரி குட் டீம். பட் திஸ் வாஸ் அ மேஜர் அப்செட். ஒருத்தர் கூட சொன்னால் இது அப்செட் இல்லை சார், அப்செட் தான். ஏன்னா கடைசியில் வந்து 18 ரன் இல்லை, அது 9 ரன்னு 8 ரன்னும் வைடு. அவர் மட்டும் ஒழுங்காக விக்கெட்டு போட்டு தான் அந்த 8 பால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 8 பால் 3 பால் ஒரு வாட்டி 3 ஓட்டாங்க. நல்லா நீங்கள் போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு காமன் சென்ஸ் ப்ரிவைல்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னா. முகமது ஆமீர் போகிறார் விக்கெட் கீப்பர் கிட்ட, லெக் சைடில் வைடு போடுது, ரன் வேறு எடுத்துட்டாங்க, வைடு ப்ளஸ் 1. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சிஎஸ்கே மேட்ச் அப்போ ஷார்துல் டாக்கர் பின்னாடி திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அதுதான் அன்றைக்கி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா, எதிர் நான் ஸ்ட்ரைக்கில் ஜடேஜா வராரோ ஓடே, அதை பண்ணாமல் திரும்பி பார்த்துட்டு இருந்தார். அந்த மேட்ச் தோற்ற உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறேன் நான், ஐ திங்க் இட் வாஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ இந்த மாதிரி இப்போ 9 ரன்னு 8 ரன்னு 9 ரன்னு எடுத்துட்டாங்க அந்த வைடில், இல்லைன்னா 8 தான் அவங்களுக்கு ஸ்கோர், 10 11 இருக்கும் அவங்க அடிச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ இது போலர்ஸ் மிஸ்டேக் பியூர்லி. அதே மாதிரி 20 ஓவர் வரைக்கும் மிடான உள்ளே வச்சு லாங் ஆன் லாங் ஆஃப் இல்லாமல் போடுறாங்க. மோர் ஆஃப் அண்ட் தன் நாட் லாங் ஆன் ஆஃபில் லாஃப் பண்ணுவாங்க எல்லோரும் கடைசியில் ஸ்லாகில். ஸோ அந்த மாதிரி பேட்டிங் பிளண்டர் ட்ரூலி, தட் வாஸ் அ மேட்ச் பாகிஸ்தான் லாஸ்ட், நாட் யூஎஸ்ஏ ஒன். அஃப்கோர்ஸ் டியூ கிரெடிட் டு தம், அவங்க விளையாண்ட விதத்தில் லாஸ்ட் 3 பால் 2 ஃபுல் டாஸ் போட்டால் இப்படி தான் ஆகும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சிருவோம், அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ வருவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் நான், ஏன்னா கேரி கிறிஸ்டன் அவங்க கோச் இஸ் நாட் அ மீன் கோச், இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் பிளேயர். அண்ட் எவ்ரிபடிஸ் ப்ரைட் ஹஸ் பீன் ஹர்ட் என் பாகிஸ்தான் கேம்ப், அதனால் இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். அதே மாதிரி ஷதாப் கான் வந்து ஃபார்மில் இல்லை ரீசெண்டாக, அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு. அதுக்கு மேபி அபராரம் அதை விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் லெக் ஸ்பின்னர் மே கம் இன் இன்ஸ்டார்ட் ஆஃப் ஃபேம். இமாத் வசிமா ரிட்டர் ஆனவரை வீட்டிலேருந்து கூட்டின்னு வந்தாங்க, அவர் இன்ஜுரின்னு போன மாதிரி சொல்லல. ஆனால் இஸ் அ வெரி குட் பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர் வர, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ஜடேஜா மாதிரி. ஸோ அவர் விளையாடுற எல்லாத்தில் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஆசம் கான் விக்கெட் கீப்பர், ஐ திங்க் தே ஹேவ் டு ட்ராப் ஹிம். ஏன்னா அவர் ஃபாஸ்ட் பாலிங்கை ஃப்ரீயாகவே விளையாட முடியறதில்ல, அவருக்கு ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்டு. சரி கீப்பிங் பண்ண வேணாம், நீ ஃபீல்டிங் பண்ணினாலும் அதுவும் ஃபீல்டிங்லேயும் கொஞ்சம் லயபிலிட்டி தான்.
முகமது ரிஸ்வான் இருக்கிறனால அவரை கீப்பிங் பண்ணி வச்சுட்டு இவர் ஃபீல்டு அனுப்பலாம் தெரியல. பட் ரோஹித் பிளேட் ருத்லஸ் இன்னிங்ஸ் அகைன்ஸ்ட் அயர்லாந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அடி விழுந்தாலும் கை கால் எல்லாத்தையும் அடைந்தாலும் இன்னும் இடின் லுக் பேக் நல்லா சூப்பராக நீங்கள் ஸ்கோர் பண்ணார். அதே மாதிரி போலிங்லையும் காட்டணும். போலிங்லாம் வென் ஆப்போசிஷன் டவுன் ஃபினிஷ் தேம் 13-14 ஓவரில் முடிச்சுடுங்க. டோன்ட் திங்க் அபவுட் 19-20 ஓவர் அட்டாக் போடும்போது. ஸோ அன்றைக்கி மட்டும் பும்ரா 4 ஓவர் 3 ஓவர் லைனை போட்டது, 10 போல்ட் போடல. இந்த ஐபிஎல்லாம் 3 ஓவர் லைனை போட்டு க்ரீமை தூக்கிட்டார், எதிர் டீம் விழுந்துடுது. ஸோ அந்த மாதிரி க்ரீமை தூக்கிடும். டோன்ட் திங்க் அபவுட் 18th, 17th, 18th ஓவர். ஃபினிஷ் இட் ஆஃப், ஸ்பெஷலி பாபர் ஆசம். யூ காட் டு பி கேர்ஃபுல் வித் பாபர் ஆசம் அண்ட் டோன்ட் அலோவ் ஹிம் டு செட்டில். அவர் மட்டும் செட்டில் ஆகவே கூடாது. பாகிஸ்தான்கிட்ட கிளாரிட்டி, இதை நீட் கிளாரிட்டி, இந்த அப்ரோச் கிளாரிட்டியே இல்லை. யார் அவங்களோட விக்கெட் கீப்பர், யார் ஓப்பனர், ஒரு வாட்டி சைமி ஐயூப் வராரு, ஒரு வாட்டி பாபர் ரிஸ்வான் வராங்க, யார் அவங்களோட ஃபிஃப்த்து போலரு, யார் சூப்பர் ஓவர் போட போகிறா தெரியல, யார் போட்டிருக்கணும் ஷாயின் அப்படி இப்படி இவரு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காங்க. இன்ஸ்பெக்ட் ஆஃப் ஹேவிங் கேரி கிறிஸ்டன் தர். இப்போ ஒரு மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், துபாயில் நடந்தது தெரியுமா, வேர்ல்ட் கப் ஏஷியன் கப், ஐ டோன்ட் ரிமெம்பர். ஷைன் அப்ரிதி லெஃப்ட் ஆம் பாஸ் பண்ணி பால் உள்ளே வந்து ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் ஸ்டார்டிங்கில் அவுட் பண்ணாங்க. நம்ம 10 விக்கெட்டில் தோத்தோம் அது. ஸோ ஷைன் அப்ரிதி ஹேஸ் தட் எபிலிட்டி. பிச்சு அசிஸ்டன்ட்னால யாரிலேயே மூவ் பண்ணுவார். இந்த பிச்சு வர டெட்லி பிச் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ காட் டு பி கேர்ஃபுல் ஹவ் யூ பிளே ஷைன் அப்ரிதி. அண்ட் எல்லாத்தோட பெரிய அட்வான்டேஜ் ஃபார் பாகிஸ்தானுக்கு என்ன, இங்கேன்னா அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் த பிச். பிச் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அது அவங்களுக்கு பெரிய ஃபேவர். ஏன்னா அவங்ககிட்ட ஸ்பீடு ஃபாஸ்ட் பவுலிங் ஆகட்டும் அண்ட் தே ஹாவ் தட் யூனோ ரிசோர்ஸஸ் அது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நியூயார்க் பிச்சு அந்த நசாவு கிரிக்கெட் கிரவுண்ட் அங்கே தான் சொல்கிறேன் அந்த பிச்சு இட் வில் ஹெல்ப் த ஃபாஸ்ட் பாலர் சொல்லி. இப்போ நேற்று அயர்லாந்து விளையாண்ட மேட்ச்சில் கூட 13 விக்கெட்டில் 11 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர் தான் வந்தது அயர்லாந்து கனடாவில். அண்ட் வி ஹாவ் டு சி அன்னோன் குவாலிட்டி ஆஃப் த பிச் அண்ட் அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் பாகிஸ்தான்ஸ் டீம். அது தான் அவங்களுக்கு ப்ளஸ். இப்போ ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அதான் அவங்களுக்கு. இந்தியா ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, ஹார்திக் பாண்டியா இஸ் வெரி வெரி கீ. இந்த 4 பேர் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஹார்திக் பாண்டியா நைஸ் டு சி, 4 ஓவர் 3 விக்கெட் எடுத்தார் போன மேட்ச்சில். லாஸ்ட் 2 வருஷமாக அவர் இன்ஜுரி கன்சர்ன், எஸ்ஆர் நோன், ஓடுற பாலில் காலை விழுவுறது, துப்புனு கீழே விழுவுறது, அப்புறம் இந்த ட்ரேட் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவரே மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருந்தார், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடிட்டு இருப்பார். ஏன்னா எப்போதுமே ஹோம் கிரவுண்டுக்கு முன்னாடி விளையாடுறது ஆடட் ப்ரெஷர் தான் அந்த ஐபிஎல் அப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ யூ நீட் அ ஸ்ட்ராங் ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் எபிலிட்டி. அவர் ஹிட்டிங் எபிலிட்டி பற்றி பிரச்சனை இல்லை, போலிங் தான் பிரச்சனை. இஸ் போலிங் ஈ கேன் போல் 4 ஓவர்ஸ். அவர் மட்டும் 4 ஓவர் போட்டார்னா ரோஹித் சர்மாவோ ஆர் ஓவர் இஸ் கோயின் டு பி த கேப்டன். வில் ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன், எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலர் வேணால் வச்சுக்கலாம். ஆர் யூ கேன் எக்ஸ்டெண்ட் த பேட்டிங் லைன் அப் ஆல்சோ. இஃப் யூ திங்க் டாப் 7 பண்ணலை, அக்தர் பட்டேல் நீ தான் வந்து காப்பாற்றணும்னா 8th நம்பரில் அவரை வச்சுக்கலாம். அண்ட் இது மாதிரி சோ மெனி விஷயங்கள் இருக்குது. பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணால், லாஸ்ட் 2-3 நாள் அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கான். ஒரு சைடு 63 மீட்டர், ஒரு சைடு 72 மீட்டர் உங்களுக்கு தெரியும். ஐசிசி தான் ரிலீஸ் பண்ணாங்க ஸ்டேட்மெண்ட்டில், கன்சிஸ்டன்சி இல்லை எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு மாதத்தில் எப்படி ரெடி ஆச்சுன்னா, இப்படி பறவைக்கால அரிசி எடுத்தால் அரிசியாக தான் இருக்கும், குழஞ்சி போயா இருக்கும், கன்சிஸ்டன்சியாக இல்லை பிச்சுன்னு ஐசிசி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. அண்ட் வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட், எவ்வளோ பாசிபிள் முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பிச்சை ரெடி பண்ணுறோம், ஸோ தட் ஈவன் ஸ்டீவனாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு. கனடா ஸ்டன் அயர்லாண்ட் சொல்லணுமா, கனடா பேட் அயர்லாண்ட் சொல்லணுமா, ஐ டோன்ட் நோ. ரைட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, இந்த உங்கள் டேக்கை பற்றி. ரோஹித் சர்மா இன்ஜுரி பற்றி பேசியிருக்கேன், டவுட்ஃபுல்னு பார்க்கணும், அதை போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து நன்றி, லைக் கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.